என்ன புலி? எத்தனை தொகுதி? 40 நமதே. அப்ப கூட்டணி இல்லையா? தனிச்சு நிக்க போறோமா? 40 தொகுதியிலும் அவங்க நிக்கிறாங்க. அவங்க பிரச்சாரம் பண்ற இடத்துக்கெல்லாம் போய் வீடியோ கவரேஜ் நான் பண்ண போறேன், லைட் பிடிக்க நீ வர போற. ஐயோ, ஒரு 4 தொகுதியை வாங்கிட்டு வருவேன், அதுல ஒரு தொகுதியில நின்று எம்பியா நின்று ஜெயிச்சிடலான்னு கனவு கண்டுட்டு இருந்தேன். நீ என்னடாண்ணா, என்ன தமிழ்நாடு பூரா வந்து விளக்கு பிடிக்க சொல்ற? அதான்யா, யூடியூப்ல மறுபடியும் ஒரு வீடியோ ஓடின உடனே அரசியல தூக்கி போட்டு மறுபடியும் இங்க வந்துட்டல. இதுக்கு தான்யா முழுநேர அரசியல்வாதி கூட சேரணுங்கிறது. ஆனா ஒண்ணு, யூடியூப்ல உன் வீடியோ ஒரு நாள் ஓடாம போகும், நீ குழிக்குள்ள விழுவ. இந்த பஞ்சு மில் பாய்ஸ் அன்னைக்கு வந்து உன்னை தூக்க வரமாட்டான். வரட்டா புலி? புலி பாத்து போயா குழி? போனா போறான், லைட் பிடிக்க நான் இருக்கேன். எது? யூடியூப் வீடியோ எடுக்கிறது சொல்லும்பா. வாங்க சார், உட்காருங்க. என்ன சங்கரு, படம் எதுவும் எடுக்க போறோமா என்ன? தலைவரே, கூட்டணி பேசுறக்கா கூட்டு வந்திருக்கேன் தலைவரே. ஓ, அதுக்கா? மாசம் மாசம் இருக்காம எத்தனை சீட்டுன்னு கேளுங்க. ஏன் பிறந்த குழந்தை மாதிரி கழுத்து நிக்காம ஆடிக்கிட்டே இருக்கு? அது என்னோட மேனரிசம். ஓஹோ, எத்தனை தொகுதி எதிர்பார்க்குறீங்க? 40 கொடுத்தாலும் நடந்து நடிப்போம். என்னடா கிறுக்கணெல்லாம் உள்ள விட்டுருக்குற? தலைவரே பொறுமை பொறுமை, கூட்டணிக்கு ஒரு கட்சியாவது வேணாமா? எத்தனை தொகுதி எதிர்பார்க்குறீங்க? எத்தனை தொகுதி கொடுப்பீங்க? ஒரு 10? 10? 10? 4 தொகுதி கொடுத்தா போதும். ஒரு சின்ன கோரிக்கை. மாநிலங்களவை உறுப்பினரா? 4 தொகுதி 3 வேட்பாளர் கொடுங்க. அந்த ஒரு தொகுதிக்கு? அதான் நான் இருக்கே இல்ல. அப்போ உங்க கட்சியில வேட்பாளர்லாம் இல்லையா? என் கட்சியில உறுப்பினரே இல்ல. தலைவரே என்னாச்சு? யோ, என்னையா சொல்ற? நேத்து தானே கட்சியா இருந்துச்சு. தலைவரே, அடப்பாவி, உறுப்பினரே இல்லாம வந்து என் தலைவரே இல்லாம பண்ணிட்டேடா. அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டேன் சங்கரு. ஒரு நிமிஷம், போன் மேல எடுத்துருந்து போன். ஹலோ, அப்படியா? சரி, அவசரப்பட்டு போயிடாதீங்க. இன்னொரு தொகுதி வேணாலும் சேர்த்து தர்றேன். அதெல்லாம் வேண்டாம், இன்னொரு வேட்பாளர் நீங்களே கொடுங்க. ஏன்? என்னை கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. கட்சியை விட்டு தூக்கிட்டாங்களா? யாரு? என்னோட ஆபீஸ் பாய். ஆபீஸ் பாயா? அவன் தாங்க எனக்கு 3 நேரம் சோறு போட்டு பாத்துக்கிறவ. அவனுக்கு சர்வ அதிகாரம் உண்டு. கர்த்தரே, ஏயா, கட்சியே இல்லாம எதுக்கியா கூட்டணிலாம் பேச வரீங்க? நானா வரல? அப்புறம் கூப்பிட்டு வந்தாங்க. யாரு? போயா, இந்த பேச்சுவார்த்தை கேரட்டை வச்சுட்டு போடா. ஏண்டா ஏண்டா அப்படி பண்ற? தலைவரே, நம்ம வீட்டு வாசல்ல எல்லா பத்திரிகைக்காரங்களும் இருக்காங்க. ஏதாவது பிரேக்கிங் நியூஸ் கொடுத்தா தானே நம்ம கட்சி இருக்குன்றது 4 பேருக்கு தெரியும். நீ என்ன காக்க வந்த சங்கர்லடா, கவுக்க வந்த சங்கர்டா. தலைவரே, வேற யாரோ கூட்டணிக்கு வந்திருக்காங்க. தலைவரே, போய் பார்த்து பேசி கூட்டு வந்துடுறேன். தலைவரே சார். யோ, இன்னி ஆபீஸ்க்கு இவ்வளோ செக்ஸியாக வந்திருக்கேன். கீழே ஒரே கூட்டம் இருக்கு சார், அடித்து சட்டை கிட்டையில் கிழிச்சு விட்டேங்க சார். ஏயா, வேட்புமனு தாக்கல் பண்ணுறது தான் இன்னும் 3 நாள் இருக்கேன், அதுக்குள்ளே யார் வந்தா? என்னன்னே தெரியல சார, கீழே வந்து பாருங்க சார். எதுக்கு என் சட்டையும் கிழிச்சு விட்றக்கா? மேலே வந்துட போகிறீங்க சார், வாங்க சார். கதவு திறந்து விடியா. யோ, இரிய ஆபீஸர் வராரு. யோ யோ, தெரியா? யோ இரியா, யாரியா நீ? யோ, என்ன இவ்வளோ கூட்டம் நிற்குது? அனுமார் வாழ் மாதிரி போதையா சார்? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நிற்கிறாங்க சார். ஏயா, இங்கே டிராஃபிக் ஆகுந்தானே கிளாம்பாக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் கட்டினாங்க. ஏயா சிட்டிக்குள்ளே டிராஃபிக் பண்ணுறீங்க சார்? பயப்படாங்க சார், எல்லாம் பைபாஸில் தான் சார் நிற்கிறோம். பைபாஸில் நிற்கிறீங்களா? ஏயா,
இவ்வளவு தொண்டர்கள் வச்சிருக்கே, இன்னும் மூணு நாள் கழிச்சு தான் நாமினேஷன் உனக்கு தெரியாதா? சார் இவங்க பூரா தொண்டர் இல்ல சார், என்ன ஒவ்வொருத்தரும் தலைவர், என்னைய மாதிரியே கட்சி ஆரம்பிக்கணும்னு வந்திருக்க தலைவருங்க சார். தலைவரா? என்னையா சொல்ற, புரியலையா? எல்லாருமே புதுசா கட்சி ஆரம்பிக்க வந்திருக்கோம் சார். யூடியூப் சேனல் மாதிரி எல்லாருமே கட்சி ஆரம்பிச்சா பின்ன யார் தான் ஓட்டு போடுறது? சார் இது சென்னை என்னது சார், யாரு வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், சொல்லுங்க நம்மளும் கட்சி ஆரம்பிச்சிருவோம். எது பின்ன இந்த வேலையில யாரையா பாக்குறது சார்? வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க சார், ஏற்கனவே ஒரு கட்சி கூட கூட்டணி பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. நீங்க சீக்கிரம் பதிவு பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் இன்னொரு கட்சி கிட்ட கட்சியோட வர சொல்லி வந்திருக்கேன் சார். சீக்கிரம் சார். என்னையா குழப்பறாங்க சார்? இப்ப இதெல்லாம் பிசினஸ் ஆகி போச்சு. அரசியல் எல்லாம் பிசினஸ் ஆகுனா நாடு எப்படியா வல்லரசு ஆகும் சார்? நல்ல அரசு நாங்க கொடுக்குறோம் சார், முதல்ல நீங்க கட்சியை பதிவு பண்ணி கொடுங்க சார், சீக்கிரம் சார். சரி ஒவ்வொருத்தரா உள்ளவங்க உள்ள வாங்க. முதல் கட்சி கிடைச்சிருச்சு, பெட்டி வந்துடும். கட்சி கிடைச்சிருச்சு, பெட்டி வந்துடும். நீங்க போறேன் மேல, நான் புடுங்க போறேன். எவனை உள்ள விட்டாத? என்ன தலைவர் இப்படி பண்ணிட்டீங்க? என்ன கட்சி கூட கூட்டணி பேச போறேன்ட்டு போய் கட்சியை போய் இணைச்சிட்டு வந்துட்டீங்க? ஒரு வார்த்தை எங்கள்கிட்ட கேட்க வேண்டாமா? எது கேட்கணும்? கட்சினா பொதுக்குழுவை கூட்டி கேட்கணும்ல. யோ எனக்குலாம் எலெக்ஷன் வந்தாதான் நமக்கு கட்சி இருக்குன்றதே ஞாபகத்துக்கு வருது. அதை விடு, என்னைக்காவது நம்ம கட்சி மீட்டிங்க்கு நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்களா? என் பொண்டாட்டி நகை அடமானம் வச்சு தான் எல்லா மீட்டிங்க்கும் செலவு பண்ணியிருக்கேன். அவங்க இதுக்கு மேலே அடகு வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் அதனால் கட்சி அடமானம் வைக்கிறக்காக போனேன். பட் அவங்க கொடுத்த டீலிங் நல்லா இருந்தனால கட்சியே இணைச்சிட்டு வந்துட்டேன். ஓ சரி, அது எதுக்கு சாமத்தில் போய் கட்சி இணைச்சிங்க? யோ காலையில் போனால் எங்கே சேர விடுறீங்க? எல்லா நேரமும் கூடயே நீங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, அதான் சாமத்தில் போய் இணைச்சிட்டு வந்துட்டேன். சரி தலைவரே, உங்களே நம்பிக்கிட்டு இருந்த எங்களோட நிலைமை. ஒன்றும் கவலைப்படாத, எங்ககிட்டையெல்லாம் சொல்லாமல் கட்சி இணைச்சிட்டார்னு வெளியில் போய் ஒரு பேட்டியை கொடு. உன்னையும் நம்பி உன்னைய தலைவராக மதித்து ஒரு நாலு பேர் வந்து கட்சியில் சேருவாங்க, அவங்கள வச்சு கட்சியை டெவலப் பண்ணிக்கிட்டே வா. அப்படியே உருண்டு பிறண்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நல்ல தொண்டர்களை சேர்த்துரு. உங்களாலேயே முடியலை தலைவரே. சரி அப்போ வாட்ஸ்அப் குரூப்லேயா சேரு. உடனே லெஃப்ட் ஆயிடுறாங்களே. சரி அப்போ இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோவரை ஏற்று. இன்ஸ்டாகிராமில் ஏற்றுனா? யோ இப்போல்லாம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தா தான் ஸ்கூலுக்கு காலேஜுக்கெலாம் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. ஓ அப்படியாவது ஏற்றி கட்சியை ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துரு. அடுத்த எலெக்ஷனில் அண்ணன் இதே கட்சியில் உன்னை இணைச்சி விட்டுறேன். சரி தலைவரே, அது வரைக்கும் என் கட்சிக்கு செலவுக்கு பணம். உன் பொண்டாட்டி நகை அடமானம் வைப்போ, எல்லாம் சொல்லி தருவாங்க. சரி தலைவரே, இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். என்ன ஒளிக, நீங்கள் ஒளிக, உங்கள் கட்சி ஒளிக. நம்மளை விட பயங்கரமான அரசியல் எதையாக இருப்பான் போல இருக்கேன். கொஞ்சம் உஷாராக இருக்கணும். என்னையா கட்சி நிதியெல்லாம் கம்மியாக இருக்கு, கூட்டணி பேச வரவங்களுக்கு பெட்டி கொடுக்கணுமே, என்ன பண்ணுறது? தலைவரே ரெண்டு கம்பெனிலேருந்து பணம் தரஞ்சுருக்காங்க, கவலைப்படாதீங்க, தம்பாருங்க. இந்த எலெக்ஷனில் மெகா கூட்டணி போட்டு தூக்குறேன் பாரு எல்லாத்தையும். தலைவரே வணக்கம். வாங்க வாங்க வாங்க, தாங்க. நானும் வாங்க தான் வந்திருக்கேன். நான் கூட நிதி கொடுக்க வந்திருக்கீங்கன்னு நினச்சேன். வணக்கம். என்ன கலாச்சாரங்க அது, இதை வச்சு என்ன பண்ணுறது? ஏய் எந்த கடையில் வாங்கினாங்கன்னு கேட்டு மடிப்பு கலையாமல் கொண்டு போய் கொடுத்தேன்னா கட்சி நிதிக்கு செலவாகும்ல. அறிவை யூஸ் பண்ணு. ஆ சரி சரி தலைவர். உட்காரங்க உட்காரங்க தலைவரே, வாங்க வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நல்லா இருக்கேன். எத்தனை தொகுதி எதிர்பார்க்குறீங்க? ஒரு நிமிஷம், கேட்டிங்கல்ல இப்போ சொல்லுங்க எத்தனை தொகுதின்னு. என்னையா ஏற்கனவே வேறு கட்சி கூட கூட்டணி பேச்சுவார்த்தை போது போல இருக்கேன். ஆறா? இந்த ஒரு நிமிஷம், நாங்கள் எட்டு தர்றோம். கேட்டிங்கல்ல இவங்க எட்டு தர்றாங்களாம். ஓ கன்னியாகுமரியில் ரெண்டு, மதுரையில் ரெண்டு, சென்னையில் ரெண்டா? ஆ ஒரு நாங்கள் கோவையில் ரெண்டு கொடுத்துட்றோம். கேட்டிங்கல்ல சரி நான் பேசிட்டு ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேன். நாங்கள் யோசிச்சுட்டு ஒரு நல்ல முடிவாக சொல்கிறோம். சொல்லுங்கள். வரேன் வாங்க. கேட்டிங்கல்ல நம்ம கட்சிக்கு மரியாதையை பார்த்தீங்கல்ல தலைவரே. பிரதமர் வழிபாடு நீ தான் சொல்லி அமுக்க வேண்டி தானே? தலைவர் நீயா நானா? அப்போ தெரியுதுல்ல, நாளைக்கு காலையில் நம்ம கட்சி தான் பிரேக்கிங் நியூஸ் கொடுக்குது. பார்க்குற நீ. தி நெக்ஸ்ட் டே. தலைவரே தலைவரே, என்னையா இன்னைக்கு நம்ம கட்சி கூட்டணி பத்தி பிரேக்கிங் நியூஸ் கொடுத்துடலாமா? நம்மளை பிரேக் பண்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து போச்சு தலைவரே. என்னாச்சு? ஏதோ ஒரு கட்சிக்காரர் வந்தார்ல. ஆமா. அவரை நீங்க தான் பிரதமர்னு சொல்லணும்ல. என்னவா? அவர் வேற கட்சிக்கு போய் பத்து சீட்டு வாங்கிட்டு போயிட்டாரு தலைவரே. சரி வேற எந்த கட்சி இருக்கு நம்ம கூட கூட்டணி வைக்கிறக்கு? கூட்டணி விடுங்க தலைவரே, ஒரு நடிகைய நம்ம கட்சியில சேருங்குது, சேர்த்துருமா? நடிகையா நம்ம கட்சியில?
நாளைக்கு கட்சியே இருக்குமான்னு தெரியல, அது நடிகை கட்சியில் வச்சுக்கிறேன், கட்சியில் 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 வச்சுக்கிறேன். இவங்களெல்லாம் கட்சியில் வச்சுக்கிட்டு மாரடிக்கிறதுக்குள்ள சை திருந்த மாட்டானே இவன். ஒரு நடிகை நம்ம கட்சியில் ஜாயின் பண்ணி சேர்த்துருமா? ஐயோ உக்க பிடிச்சிருக்காம ஒரிஜினல் முடிய பிடிச்சிருக்க. என்னாச்சு? நானே விக்க பிடிச்சிருக்கிறேன் நினைக்கிறேன், ஒரிஜினல் முடிய பிடிச்சிருக்கிட்டு இருக்கேன், வரல எனக்கு. ஒரு நடிகை நம்ம கட்சியில் ஜாயின் பண்ணுறது சேர்த்துருமா? கையை எப்படி போட்டால் நான் எப்படி எடுத்துருந்தேன்? நடிகை நம்ம கட்சியில் ஜாயின் பண்ணுங்கள். இது ஒரே சாட்டா இருக்குது, எத்தனை டேக் போகிறது? நானே தண்ணீர் போடப்படாத லைட் போடுங்கோ. அவன் போனா போனா கேப்பேன். இங்க போறதே தெரியல. மேல போனே பார்க்காம மேல இருந்து போன வைங்க. போனை பார்த்துட்டு தான்